Hi friends, welcome and welcome to ALV Creations. In this video, girls shorts eppadi stitch pandradhu nu paakalam. Idhukku na use pandra fabric rayon fabric. The fabric oda width vandu 57 inches. Width adhigama irukkadunala half meter cloth liye indha shorts ready pannidalam. Shorts ready pandradhukku theviyana measurements hip round indha mari broad ah irukkira edathila nama vandu measure panikkanum. Next, waist round. Elastic length தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம measure பண்றோம். இடுப்புல ஷார்ட்ஸ் நம்ம எங்க போட்டு போமோ அந்த இடத்துல நம்ம measure பண்ணனும். Next, இதே இடத்துல இருந்து length measure பண்ணிக்கலாம். இது ஷார்ட்ஸ்ன்றதுனால இடுப்புல இருந்து முட்டிக்கு மேல வரைக்கும் எந்த அளவு லெந்த்க்கு தேவைப்படுதோ அதை measure பண்ணிக்கலாம். இந்த measurement 10 years old girl கான body measurement. Half meter leftover fabric ல தான் இந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்றேன். So, பாக்கறதுக்கு அன்னிவேனா இருக்கு. Front and back க்கு இந்த பீஸ் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. First நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மேல மார்க் பண்ணிக்கணும். எலாஸ்டிக் width ல இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1/4 இன்ச் எலாஸ்டிக். So, 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். Next length எனக்கு 16 இன்ச் தேவை. கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். So, 17 இன்ச்க்கு மார்க் பண்ணிருக்கேன். Next, இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். இல்ல நாலு தனித்தனி பீஸ் யூஸ் பண்றதுனால ஹிப் ரவுண்ட நாலால டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் போட்டுக்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்கிறதுக்காகவும் இன்னொரு இன்ச் ரெண்டு சைடுலயும் நம்ம ஸ்டிச் பண்றதுக்காகவும் ஆட் பண்ணிருக்கேன். கிராச் லெந்துக்கு நம்ம இடுப்பளவு என்ன மார்க் பண்ணமோ அதுல இருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கிராச் விட்ட வந்து இந்த மாதிரி சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 3 டிவைட் பண்ணி 1 இன்ச் சீம் அலவன்சஸ்க்காக ஆட் பண்ணிக்கணும். So, hip measurement 30 3 divide panni 1 inch add panikre. So, 11 inch mark panikre. Bottom la, nama thigh width ki theveyana alavukku 9.5 inch illa 9 inch illa nama innu length adhigama vekkumbodhu adha vida kammiya kuda nama mark panikalam. இந்த கால்குலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை 3/4 பேண்ட் இல்லை ஃபுல் பேண்ட் கூட ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பேண்ட் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேருந்தே பேக் பீஸ்க்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் கிராச் மார்க்கிங் 1.5 இருக்குது. ஸோ அதே அளவே மறுபடியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 1.5 இருக்குது. அதையே நான் மறுபடியும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ்லேயும் அதே அளவே 1.5 இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் அதே அளவே மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் ஃப்ரண்ட் பீஸ் அளவோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டம்லேயும் அதே 1.5 இன்ச்சுக்கு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக இதில் 4 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ராச் ஷேப் ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ண 1/4 இன்ச்சை மடித்து அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணிட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நாலு பீஸையும் அயன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸோட க்ராச் லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது மேலே ஃப்ரண்ட் பீஸையும் வச்சுட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் கால் பக்கத்தில் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
Next, V shape la join panikla. Pathinga rendu joint equal arka. Idu rendu ore pakkathla irukama. Onnu onnu over direction la irukama mari vechittu stitch panikla. So idla pathinga ஒரு ஸ்டிச்சிங் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே நம்ம ரெண்டு முறை ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேயும் நம்ம ரெண்டு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பெல்ட் சைடில் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இந்த ஷேப்பில் மட்டும் நம்ம இந்த மாதிரி மடித்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மடித்து அயன் பண்ண மாதிரியே இதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதை அயன் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கேப் விட்டுருக்கேன். அகெயின் பேக் சைடில் இந்த மாதிரி ஷார்ப்பாக வர இடத்துல மடித்து இந்த தையலுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஈக்குவலாக வச்சு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இந்த லைனுக்கு நீட்டாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கோட லென்த்து இடுப்பளவை விட 3 இன்ச் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் நோட் பண்ணியிருக்கேன், இடுப்பளவு வந்து 27 இன்ச். ஸோ 24 இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச். ஸோ டோட்டலாக 25 இன்ச் எடுத்துக்கிறேன். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது நார்மல் ட்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கூல் போகும்போது குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரேயான் கிளாத்துன்றதுனால போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, தின்னாக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாஃப்ட்டு காட்டன் மெட்டீரியலை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பர்டிகுலராக நான் வந்து ஸ்கர்ட்குள்ளே போட்டுக்கிற ட்ரௌசராக தான் ரெடி பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து 3/4 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணேன். நம்ம வந்து நார்மல் ட்ரௌசர் இல்லை பேண்ட்டாக யூஸ் பண்ணும்போது இதுக்கு நம்ம வந்து 1 இன்ச் விட்த் எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் திரும்பாமல் இருக்கிறதுக்கு எலாஸ்டிக் மேலே ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சுருக்கத்தை எலாஸ்டிக் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைட்லேயும் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பக்கம் அதிகமான சுருக்கம், ஒரு பக்கம் கம்மியான சுருக்கம் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மாதிரி 4 பார்ட்டையும் 2 பின்னுக்குள்ளே இருக்க கேப் வரைக்கும் எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த ரெடிமேட் பேண்ட்டில் இல்லை ட்ரௌசர்லாம் பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு சின்ன பீஸ் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே ஸ்டிச் பண்ணுற ட்ரௌசரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி போட்டுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். மேல் பக்கம் எலாஸ்டிக் பேண்டை மடித்து ஸ்டிச் பண்ணும்போதே இந்த மாதிரி பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அப்போ பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கு தையல் பிரித்து வச்சுருக்கேன், அதில் இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இதே கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நைட் பேண்ட் இல்லைன்னா பலாசோ பேண்ட் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.